கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத வகையில் ஹிமாச்சல் பிரதேசத்தை புரட்டி போட்ட மிக பலத்த மழை வெள்ளம். மழை ஓய்ந்துள்ள நிலையில் மணாலி நகரம் உருக்குலைந்து கிடக்கும் கோர காட்சிகள். கடும் மழையால் இமாச்சல பிரதேசத்தின் பனிப்பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள். மழை குறைந்ததால் மீட்பு பணியை தொடங்கிய வீரர்கள். டெல்லியில் யமுனை ஆற்றில் தொடர்ந்து கடும் வெள்ளப்பெருக்கு. அபாய அளவை தாண்டி ஓடுவதால் தீவிர கண்காணிப்பு. ஹரியானாவின் பல பகுதிகளிலும் கனமழையால் வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். அம்பாலா நகரத்தில் கழுத்தளவு நீர் சூழ்ந்ததால் மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றம். ஹரியானாவின் அம்பாலாவில் பள்ளியை சூழ்ந்த வெள்ளம். சிக்கி தவித்த மாணவர்கள் ஆசிரியர்கள் கயிறு கட்டி மீட்பு. ஹரியானாவின் யமுனா நகரில் உள்ள ஹத்னிகுன் அணையில் இருந்து அதிகளவு நீர் வெளியேற்றம். கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். உத்தரகாண்டின் உத்தரகாசியில் கங்கோத்ரி தேசிய நெடுஞ்சாலையை அடித்துச் சென்ற வெள்ளம். கீர்கங்கா ஆற்று நீர் சாலைக்குள் புகுந்ததால் போக்குவரத்து நிறுத்தம். உத்தரகாண்டின் ஹரித்வாரில் வெள்ளத்தில் கிராம சாலை துண்டிப்பு. சோனாலி ஆற்று நீர் வெளியேறி சாலையை பிளந்து ஓடுவதால் கண்காணிப்பு. உத்தரகாண்டில் பாயும் யமுனை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. கரையோர கிராமங்களில் உள்ள மக்களை வெளியேற்றும் பணியில் வீரர்கள் தீவிரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 144 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் தங்கம் 44,000 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் சாலை விரிவாக்கம், பாலங்கள் கட்டுதல் உள்ளிட்ட 1,772 பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு. 6,34 கோடி ரூபாயை ஒதுக்கி நெடுஞ்சாலைத்துறை அரசாணை வெளியீடு. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி விலை இன்று மேலும் 10 ரூபாய் உயர்வு. மொத்த விற்பனையில் 1 கிலோ 110 ரூபாய்க்கும் சில்லறை விற்பனை கடைகளில் 130 ரூபாய் வரைக்கும் விற்பனை. தமிழகம் முழுவதும் 300 ரேஷன் கடைகளில் இன்று முதல் தக்காளி விற்பனை தொடக்கம். விலை அதிகரிப்பை அடுத்து தமிழக அரசு நடவடிக்கை. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் சின்ன வெங்காயத்தின் விலையில் மாற்றம் இல்லை. மொத்த விற்பனையில் 1 கிலோ 200 ரூபாய்க்கும் சில்லறை விற்பனை கடைகளில் 240 ரூபாய் வரை தரத்திற்கு ஏற்பவும் விற்பனை. கரூர் அருகே TNPL காகித ஆலையின் ஸ்டோர் மேலாளர் வீட்டில் கொள்ளை. 115 சவரன் நகை மற்றும் 600 கிராம் வெள்ளிப் பொருட்கள் மற்றும் பணத்தை அள்ளிச் சென்ற மர்ம கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. சென்னை தண்டையார்பேட்டையில் வாரிசு சான்றிதழ் வழங்க வட்டாட்சியரை கவனிக்க வேண்டும் என கூறி ஏழை பெண்ணிடம் லஞ்சம் வாங்கிய சம்பவம். வட்டாட்சியரிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் அலுவலக உதவியாளரை பணியிடை நீக்கம் செய்ய பரிந்துரை. சேலம் ஆத்தூரில் கேசவன் தியேட்டர் மேலாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த புகாரில் கிழக்கு மாவட்ட பாஜக நிர்வாகி கைது. போலி ஆவணம் தயாரித்து தியேட்டரை அபகரிக்க முயன்றதாக வழக்கு பதிவு. நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையத்தில் தொடர்ந்து நிகழ்ந்த பாக்கு மரங்கள் வெட்டி சாய்ப்பு சம்பவத்தின் எதிரொலி. பணி நேரத்தில் அலட்சியமாக செயல்பட்டதாக சிறப்பு உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 3 பேர் சஸ்பெண்ட். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தொழில்நுட்பவியல் பூங்கா அமைக்க எதிர்ப்பு. வீடுகள் தோறும் கருப்பு கொடிகளை கட்டி கிராம மக்கள் போராட்டம். ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவதாக சொல்லிவிட்டு தற்போது வரை நிறைவேற்றவில்லை. கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் குற்றச்சாட்டு.
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே டாஸ்மாக் ஊழியர்களிடம் அரிவாளை காட்டி மிரட்டி 1.5 லட்சம் பணம் பறிப்பு. கடையை பூட்டும் நேரத்தில் முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் கைவரிசை. மதுரை காவல் கண்காணிப்பாளரின் தனிப்பிரிவு காவலர்கள் கூண்டோடு மாற்றம். சுமார் 33 பேரை அதிரடியாக பணியிட மாற்றம் செய்து SP சிவபிரசாத் உத்தரவு. கன்னியாகுமரியில் மதம் கடந்து திருமணம் செய்ததால் காதல் மனைவியை வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்று விட்டதாக புகார். மீட்டு தரக்கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கணவர் தர்ணா. அந்த முறையில் வந்து பொண்ணு வந்து இப்போ தராமல் இருக்காங்க. என்கிட்ட எல்லா ப்ரூஃப் எல்லா சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்குது. லவ் மேரேஜில் பண்ணி விட்டார் 2 வருஷம். இவ்வளோ தூரம் நான் கேட்டு கேட்டுருக்கேன். எனக்கு வீட்டில் வந்து இருந்துட்டு போனவா எல்லாமே இருக்குது. இப்போ கேட்ட பிறகு தராங்க இல்லை சார்.